பஸ்கோஷின் ஒரு கடத்தி வழியாக பாயும் எலக்ட்ரான்களின் இயக்கம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சோ எனக்கு ஒரு கடத்தி வழியா அந்த அந்த எலக்ட்ரானோட இயக்கம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு? லேட்டா தான் போகணும், உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பு. 7 மணிக்கு நாளைக்கு உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு சாயந்தரம் எக்ஸாம் முடிச்சோடனே 5 மணிக்கு லைவ் இருக்கும். ஸோ நான் நாளைக்கு 8 மணி வரை இங்கே தான் இருப்பேன். ஸோ அதனால 5 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு லைவ் இருக்கா? ஸோ அந்த அதனால தான் இப்போ லேட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துருங்க, நம்ம லைவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதுக்கு என்ன வரும் மின்னோட்டம்? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி மின்னோட்டம் தான் ஆன்சர். ஸோ ஒரு கடத்தி வழியாக பாயும் எலக்ட்ரான்களின் இயக்கம் அப்படின்றது மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஆப்ஷன் டி. மின்னோட்டத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் எழுத்து அப்படின்றது என்னது? இஜேஐகே. ஸோ மின்னோட்டத்தை குறிக்க பயன்படுத்த எழுத்து. ஸோ என்ன லெட்டர் வச்சு என்ன சிம்பிள் போடுவாங்கப்பா? வரவங்க வாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. கொஷின் வந்து டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான், சரிங்களா? ஸோ அதனால யார் யாரெல்லாம் வரணுமோ அவங்க வந்து பாருங்க, நாங்க லைவ் டிஸ்கஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ என்னப்பா வரும்? ஐ. ஸோ மின்னோட்டத்தை குறிக்க பயன்படுத்தும் அழகு அப்படின்றது ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி, ஐ தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து, ஆங்கிலேய அழகு முறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அழகு அப்படின்றது என்னது? ஸோ கி வாட், கிலோவாட், கூலும், குதிரை திறன். ஸோ என்னப்பா சொல்லுவாங்க? ஸோ ஆங்கிலேய முறையில என்ன பயன்படுத்துவாங்க அவங்க? பி, நல்லா பாருங்க. ஸோ ஆங்கிலேய அழகு முறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அழகு அப்படின்றது என்னது? கிலோவாட் கிடையாது. ஸோ குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ எஃபிஎஸ் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குதிரை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ எஃபிஎஸ் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இப்போ ஆங்கிலேய அழகு முறையில் மின்திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அழகு அப்படின்றது குதிரை திறன். ஸோ எஃபிஎஸ் அப்படி அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? டி தான்மா, டி தான், டி தான். ஸோ ஒரு குதிரை திறன் அப்படின்றது, ஸோ 746 வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை திறன் அப்படின்றது 746 வாட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா?